ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன நம்ம பஸ் மீட்டர் மினி செய்யும் பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி ரிலீஸ் ஆனால் நம்ம கந்தன் கருணை இந்த பஸ் மூடு தான் பார்க்க போகிறோம். இந்த பஸ் மூடு எப்படி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணுறவர்களும் ஃபுல்லாக அந்த வீடியோ சொல்லியிருக்கோம், அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சுருங்க. நமக்கு என்ன ஒரு சின்ன குறைனா, நம்ம இவ்வளோ பேர் வீடியோ பார்க்குறாங்க ஆனாலும் ஒரு லைக் அதிகம் வர மாட்டேங்குது, அதுதான் ஒரு சின்னதாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் பட்டன் டச் பண்ணி லைக் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ கிளியரில் இருக்கும், அந்த பட்டனை டச் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வர கேமில் வர எல்லா பேருமே உங்களுக்காக கொண்டுட்டு தான் இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இது எப்படி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணுறதுலும் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன், அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு வாங்க இதோட உள்ளே இருக்க எல்லா இதுவுமே காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இப்படி தான் இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பேசஞ்சர் ப்ளஸ் வந்து கண்டக்டர் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸ்கூல் பொண்ணுங்க பசங்கள்லாம் நிற்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நான் எல்லாமே உங்களுக்காக தெளிவாக காமிக்கிறேன். அதை வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்டீரியர் பொறுத்தவரையுமே சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இதை யார் ரெடி பண்ணாங்க அப்படின்னா, நம்மளோட பொன்ராஜ் ஜி அவங்க தான் நம்ம இந்த மோடை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் ரிலீஸ் பண்ணது வேறு சேனலில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், முன்னாடி வந்து பேசஞ்சர்லாம் உட்காந்துருக்க மாதிரி நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஓனர் ஃபோட்டோலாம் இருக்க மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லாம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. அடுத்தது இது வந்து நிறையா அப்டேட்லாம் இருக்குது, இந்த எல்லா அப்டேட்டுமே நான் சொல்லுவேன், அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது உள்ளே காமிச்சிட்டு போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் திருப்பி ஒரு தடவை கூட உள்ளே வச்சு காமிச்சிட்டு போகிறேன். உள்ளே பாருங்கள், கலர் லைட்லாம் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. பேசஞ்சர் வியூலாம் சூப்பராக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள், கடைசியில் வந்து ஜேபிஎல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க, அதுவும் சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டு வியூ உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லுமே இப்படி தான் இருக்கும். பாருங்கள், மாலைலாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பூஜாடி, சாமி, ஸ்டேரிங்கு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டிவி, சிவா சிவா அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. ப்ளஸ் வந்து பாருங்கள், பக்கத்தில் வந்து ஸ்கூல் பொண்ணுங்க வந்து உட்காந்துருக்க மாதிரியும் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதை வந்து மழை பெஞ்சு முடிச்சிருச்சு, வைப்பரோட இது காமிக்கலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே வைப்பர் போயிடுச்சு. பாருங்கள், ஒரே வைப்பர் தான் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக க்ளீனாக தான் காமிக்கிதுன்னு அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். அந்த பெஸ்ட் ட்ரை பண்ணதில் உனக்கு எங்களுக்கு வந்து இதுதான் காமிச்சிது. அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா என்னென்னா, நம்ம ஸ்கூல் பசங்க வந்து படியில் நின்றுட்டு எட்டி பார்த்துட்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுவும் சூப்பரான ஒரு அப்டேட் தான். ப்ளஸ் வந்து இங்கே பாருங்கள், நம்ம கண்டக்டர் வந்து கையில் இதில் வச்சு விசில் வச்சுட்டு நிற்கிற மாதிரியும் பேக் மாட்டிட்டு நிற்கிற மாதிரியும் சூப்பராக அப்டேட் கொண்டுருக்காங்க. இது வந்து எந்த ரூட்டில் ஓடுறது அப்படின்னு சொன்னால், நம்ம மேட்ரு டு ஈரோடு இந்த வழியில் ஓடுற பஸ் மோடோட ஒரு மாடல் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. மேலே பாருங்கள், எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டெப்னியும் கொண்டு வந்துருக்காங்க. பாருங்கள், அப்படியே உள்ளேயும் ஒரு தடவை காமிச்சிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதில் என்னென்ன அனிமேஷன் கீ இருக்குன்னு சொல்கிற மாதிரி, இல்லை ஃபஸ்ட்டு அனிமேஷன் கீயை என்ன கொண்டு வந்துருக்காங்கன்னா, நம்மளோட ரூட் போர்டு தான். பாருங்கள், ரூட் போர்டில் ரூட் போர்டு வந்து ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈரோடுன்னு வந்துடும், ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்டூர்னு காமிக்கும். நம்ம சேலம் மேட்டூர் தான், அந்த ரூட்டில் வரக்கூடிய பஸ் தான். பாருங்கள், இதான் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ. அடுத்தது ரெண்டாவது அனிமேஷன் கீயை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளோட ஜன்னல் வந்து ஓப்பன் ஆகுது, பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும், ஜன்னல் ஓப்பன் ஆகுது. ப்ளஸ் வந்து மேலே ஏர் வந்து ஓப்பன் ஆகும், ஏர் டோர் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் ரெண்டாவது அனிமேஷன் கீ. அடுத்தது மூணாவது அனிமேஷன் கீயை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளோட டிரைவர் டோர் தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. பாருங்கள், நம்மளோட டிரைவர் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதான் மூணாவது அனிமேஷன் கீ. எக்ஸ்ட்ரா இன்னொன்று என்ன அப்புடின்னா, நம்மளோட டோர் திறக்கிறது ஆன் பண்ணோம்னா முன்னாடி வந்து கேஆர் அன்கோ அப்புடின்னு சொல்லி ஒரு ரூட் போர்டில் ஃபுல்லுமே இப்படி காமிச்சிக்குவோம். அப்புறம் வந்து நாம் இன்னும் நம்ம சேனலில் என்னென்ன பண்ணிட்டுறோம்னா, தினைக்கும் வந்து டெய்லி ஒரு வீடியோ போடுவோம், கன்ஃபார்ம் வந்து நம்ம சேனலில் வீடியோ போடுவோம். ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஷார்ட் வீடியோ வந்து ஒரு மூணு ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியே நம்ம ஷார்ட் வீடியோ வந்து போட்டிருப்போம். முடிஞ்ச அளவுக்கு அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லைட் செட்டிங்ஸை பொறுத்தவரையில் நான் சொல்கிறேன் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு லைட் ஆஃப் பண்ணோம்னா, ஆன் பண்ணோம்னா உள்ளவரிலும் ஃபுல்லாக பிரைட்னஸ் தெரியுது. பாருங்கள், உள்ளே இருக்க எல்லாமே ஆன் ஆகுது. ரெண்டாவது லைட் ஆனோம்னா இது ஆஃப் பண்ணிட்டு ஹெட் லேம்ப் மட்டும் ஃபுல்லாக அடிக்கு. ப்ளஸ் வந்து பார்க்கிங் லைட்டு போட்டாச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கிங் லைட்லாம் போட்டிங்கன்னா சைடு கண்ணடிலாம் ஃபுல்லாக இப்படி தான் கலர் லைட்லாம் காமிக்கும். அடுத்து வந்து நம்மளோட வைப்பர் ஆன் பண்ணோம்னா என்ன பண்ணணும்னு சொல்லி காமிக்கலாம். பாருங்கள், பேக்கில் வந்து இந்த கலர் லைட்லாம் பாருங்கள் மேலேயும் கீழே போயிட்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த இதில் கலர் லைட் வந்து எல்லா கலரும் எரியுது, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பச்சை கலரும் எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு அந்த கண்ணாடி இருக்கிற மேலே இருக்கிற லைட்டு ஃபுல்லாக சுற்றி வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. நான் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி காமிச்சிட்டே உங்களுக்காக ஓட்டி காமிக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சளவுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் வந்து கேமில் வர எல்லா அப்டேட்டுமே கொண்டு தான் இருக்கோம். நாமளும் அதே மாதிரி மோடை வந்து ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த மோடை வந்து கூடி சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுவோம். அந்த மோடு வந்து ரிலீஸ் பண்ணால் நீங்கள் முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கொடுக்குற ஒரே சப்போர்ட் என்னென்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கொஞ்சம் தினைக்கு பார்த்துட்டீங்கன்னா போதும். எங்களுக்கு அதான் ஒரு பெரிய ஆதரவு. நீங்கள் கொடுக்குற ஒரு பெரிய ஆதரவாக தான். முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நம்ம பஸ் கேமில் வர எல்லா அப்டேட்டும் உங்களுக்காக கொண்டு வந்துட்டு தான் இருப்பேன். எல்லா அப்டேட்டுமே தெரிஞ்சுக்கினா இது அந்த அப்டேட் பாதி வரலும் நான் என்னோடய சேனல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் வந்து நான் இதோட உள்ள என்னென்னு காமிக்கினா நம்மளோட ரூட் போர்டு வந்து எங்கே இருக்குன்னா நம்மளோட ரூட் போர்டு வந்து பாருங்கள் டிரைவிங் ஸ்டீரிங்க்கு பக்கத்தில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ க்ரீனு ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா பாருங்கள் அந்த முன்னாடி வந்து எமோஜிலாம் தொங்குற மாதிரிலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்ம டிஸ்டிக் கவர் கூட பாருங்கள், டிஸ்டிக் கவர்னு சொல்ல முடியாது, அந்த முன்னாடி இருக்க கவர் கூட பாருங்கள் ரெயிலாக ஆடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேரே கிடைச்சா முன்னாடி முன்னாடி ஆடிட்டு எல்லாம் சூப்பராக வருது. பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. அடுத்தது இதோட சைடு வியூ ஃபுல்லுமே பாருங்கள் காமிக்கிறேன். பஸ் மோடுக்கு வந்து பாஸ்வேர்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பஸ் மோடுக்கு வந்து பாஸ்வேர்டு இல்லை. இல்லை அதுக்கான இந்த சேனலுக்கான லிங்க் தரேன். நீங்கள் அதில் உள்ளே போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிங்க. பாஸ்வேர்டு இல்லை. முடிஞ்சளவுக்கு அவங்க சேனலில் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். அப்போனா தான் அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கேமில் வர எல்லா அப்டேட் கொண்டு வந்து இருப்போம். முடிஞ்சளவுக்கு வீட்டில் சேஃபாக இருங்க. இப்போ வந்து திருப்பியும் வந்து கொரோனா ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதனால் முடிஞ்சளவுக்கு சேஃபாக இருங்க. முடிஞ்சளவுக்கு சேஃபாக விளாடுங்க, சேஃபாக இருங்க. சேஃபாக இருக்கீங்கன்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை வந்து எடிட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.